वेङ्कटाद्रिशिवं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेङ्कटेशाय। तिरुमला तिरुपति देवस्थानं श्री वेङ्कटेशुरा भक्ति चानल इणैंदु वणंगुम श्रीमद् भगवद्गीतै पारायणत्तिरुक्कु अनैवरैयुम वरवेर्किरोम। मूकं करोति वाचालं अंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वंदे परमानंद माधवम्। करारविंदेन पदारविंदम् मुखारविंदे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि। वसुदेवसुतं देवं वंशचाणुरमर्दनं देवकी परमानंदं शुक्रं वंदे जगद्गुरुं। साक्षात् भगवाने भगवद्गीतையில் भक्त्या त्वनन्या शक्यः அப்படினு அனன்யமான பக்தியை பத்தி சொல்றார். 11வது அத்தியாயம் 54வது ஸ்லோகம். भक्त्यात् अनन्या शक्यः अहमेवं विधोर्जुन। अनन्यमान भक्तियाले अड़य मुड़ी न वेदैहि न यज्ञैहि न तपसा न चेज्जया अप्पडिनु सोल्रार। अप्पडिना अनन्यमान भक्ति अप्पडिना एन्ना अदर्क्कु एन्ना कारणम मूलमान कारणम एन्ना इरुक्कु अप्पडिना तन्नलमिल्लाद ओरु भक्ति इदु वेणुम अदु वेणुम अप्पडिंगिर एन्नमिल्लाद ओरु भक्ति अदुदान। அது என்னடா அப்படின்னா அதை பற்றி நாரத பக்தி சூத்திரத்தில் சா பரம பிரேம ரூபா அசாதோ பக்திம் யாக்கியா சியாம சா பரம பிரேம ரூபா அமிர்தஸ்வரூபாச்ச அப்படின்னு சொல்கிறார். பரமமான பிரேமை ஒரு காதல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு காதலன் காதலிகிட்ட வைக்கும்போது அது காதல்னு பேர். ஒரு நண்பன் இன்னொரு நண்பன்கிட்ட வைக்கும்போது அது நட்புன்னு பேர். ஒரு தாய் ஒரு மகனிடம் வைக்கும்போது அது வாத்சல்யம்னு பேர். அதுதான் பிரேமை. அதுதான் பகவான்கிட்ட வைக்கும்போது பக்தி அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதை பற்றி நான் பக்தி ரசாமிரத சிந்து அப்படிங்கிற கிரந்தத்தில் ரூபகோஸ்வாமி அந்த பரம பிரேம ரூபமான பக்தி எப்படி வரும் அதுக்கு காரணங்கள் வழி சொல்கிறார். வெவ்வேறு கட்டங்களாக சொல்கிறார். ஆதௌ ஸ்ரத்தா தத சாது சங்கஹ முதல்ல அடிப்படையாக அவனிட ஒரு ஸ்ரத்தை இருக்கணும், ஈடுபாடு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அவன் எதை அடையிறான் அப்படின்னா அந்த பக்தன் ததஹா சாது சங்கஹா சாது சங்கத்தை அடைகிறானா. சாது சங்கத்தை அடைந்தவுடனே அவனுக்கு குருநாதர் ஏற்படுறார். அந்த குருநாதர் மந்திர தீட்சையை கொடுக்குறார். அந்த மந்திர தீட்சையை வாங்கிட்டு இவன் என்ன பண்ணுறான், ததஹா பஜன கிரியா பகவானை எப்படி பஜனை பண்ணணும், அவனுக்கு எப்படி சேவை பண்ணணும் அப்படிங்கிற புத்தி இவனுக்கு ஏற்படுறது. அதனால் என்ன ஏற்படுறதுடான்னா ததஹா அனர்ச்ச நிவிருத்திஹி. அதனால் அடுத்த கட்டத்துக்கு போகிறான். அனர்ச்ச நிவிருத்திஹி அனர்ச்சமாகிய லௌக்கிகமாக இருக்கக்கூடியதான கள்ளம் கபடம் காமக்ரோத லோப மோக மதமாச்சரியம் அப்படிங்கிற சொல்கிறதான சத்ருக்கள்ல மனோநிலையில் இருக்கக்கூடியதான சத்ருக்கள்லேருந்து இவன் நிவர்த்தி ஆகிறான் பகவானே நம்மளுக்கு அப்படின்னு ஆகிறான். ततः स्यात् वृत्तिः स्यात् ततो निष्ठा निष्ठान அதுலயே திருடமா இருக்கான். அதுக்கு மேல ருச்சிஹி ததः ருச்சி ஏற்படுறது பகவான் விஷயத்துல. அவனுடைய கதைகளை கேட்கலாம், இந்த பகவத்கீதை பாராயணத்தை பார்க்கலாம், அதை கேட்டு நம்ம அதை சேர்ந்து பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிஷ்ட ஒரு ருச்சி அதனால ஏற்படுறது. அதுக்குனால என்ன ஆகுதுன்னா அச்சா சக்திஹி அதுலயே ஒரு ஒட்டின் இருக்கக்கூடிய ஒரு புத்தி தத்தோ பாவஹா அந்த பாவம் உள்ளுக்குள்ளே வருது. அதுக்கு மேலே ததா பிரேமாப்யுதஞ்சதி பிரேமங்கிறது உள்ள பகவான்கிட்ட நிஷ்காமமாக இது வேணும் அது வேணும். குச்சேலர் எப்படி அவள் ஆத்துக்காரி சொல்லி ஏதாவது நம்ம ஆத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்கே
நீங்கள் போய் ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வரப்படாதா, போனால் அவர் தான் ஸ்ரீஃபதி ஆச்சே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. ஆனால் இவர் சரி ஏதாவது ஆற்றுல ஏதாவது இருந்தால் குடுறீன்னு சொல்கிறார். நாலு ஆற்றுல பிக்ஷை எடுத்துட்டு நாலு பிடி அவள் அவள் புடவையை கிழிச்சு அதில் கட்டி கொடுக்குறாராம். அதை எடுத்துகிட்டு போகிறார் 150 கிலோமீட்டர். இன்றைக்கும் போனால் போர்பந்தல் அப்படின்னு சொல்கிற இடத்துல அதுதான் சுதாமா புரின்னு பேர். அங்கே அவருக்கு ஒரு மாளிகையும் இருக்குது, ஒரு கோவிலும் இருக்கான். குருநாதர் சொல்வார் அங்கேருந்து நடந்தே போகிறார், ஆற்றை விட்டு போகிறார். ஆற்றை விட்டு போன உடனே குச்சேலர் வந்து கிருஷ்ணர் தரிசனம் கிடைக்குமா, கிருஷ்ணர் தரிசனம் கிடைக்குமான்னு ஓடி வராராம். ஓடி வந்தால் இங்கே வந்து இவர் வந்து பார்த்துட்டு சுதாமான்னு ஒருத்தர் வந்திருக்காருன்னு உள்ளே போய் சொல்கிறார். அடிச்சு பிடிச்சி உள்ளே ஓடி வந்து இவர் அழிச்சின்னு போய் கிழிஞ்ச வேட்டி, இவர் அழிச்சின்னு போய் கால்லாம் ஒரே முள்ளு குத்திருக்கு, செருப்பு கூட கிடையாது, அவ்வளோ ஏழ்மை. ஆனால் பிரம்மவித்தமஹா அப்படின்னு அவருடைய லட்சணங்கள்லாம் ரொம்ப பெருசாக சொல்கிறார். அங்கே போய் கொடுக்குறார், எனக்கு மண்ணி ஏதாவது கொடுத்து விட்ருப்பாளேன்னு சொல்லி அதை பிடுங்குறாராம். பிடுங்கி அந்த அவுள் எடுத்து தானாபக்ஷண சம்பிரீதாய நமஹா குச்சேல அபீஷ்டதாயகாக நமஹான்னு நம்ம வெங்கடேஷ் சஹஸ்ரநாமத்தில் நித்தியம் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கோம், மலையிலையும் பண்ணுறோம் இங்கேயும் பண்ணுறோம். அதனால் தானா பக்ஷண சம்பிரீதாயனை வாங்கி அந்த உள்ளன்போடு இது வேணும் அது வேணும் என்ன இல்லை, அவர் கொடுக்குறாரு வாங்கி சாப்பிட்றாரு. கொடுக்கவும் இல்லை அதை வைக்கப்படுறாரு, போட்ட ஆகாங்கள்லாம் அப்படிப்பட்டது. அதை சாப்பிட்டுட்டு இது வந்து ஒரு காஞ்சாவுள், இதை கொடுக்கலாமா அவனுக்குன்னு நினைக்கிறார். ஆனால் அவர் பிடுங்கி இதுதான் எனக்கு ரொம்ப பரம பிரீத்தி அப்படின்னு சொல்லி வாங்கியில் போட்டுக்கிறாராம் பகவான். அது வாங்கி சாப்பிட்ட அப்புறம் இவர் திரும்பி வராரே தவிர இது வேணும் அது வேணும்னு சொல்லலையா, பணம் வேணும்னு கேட்கவே இல்லை. அப்படி இது வேணுங்கிற கேட்கறது கூட இல்லாத ஒரு நிலை தான் பிரேமை. தன்னலம் இல்லாத, இது வேணும் அது வேணுங்கிற எண்ணம் இல்லாத சுவாமிகிட்ட போய் அந்த பிரேமை இருக்கே. சாதகானா மயம் பிரேம்னஹா பிராதுர்பாவே பவேத்கிரமஹா அப்படின்னு ரூபகோஸ்வாமி. இந்த பக்தியினால தான் பகவான் அடைய முடியும். அதை அடையக்கூடியதான மார்க்கத்தையும் நம்மளுக்கு ரொம்ப பக்தி ரசாமிரத சிந்து அப்படிங்கிற கிரந்தத்தில் அழகாக விவரிச்சிருக்கார். இந்த காரியக்கிரமம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய காரியக்கிரமத்தை பிராரம்பிக்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீநிவாச பிரார்த்தனா. நமஹ ஸ்ரீராப்தினாஜாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமஹ. அத ஸ்ரீமத் பகவத் கீதா பாராயண சங்கல்பஹ ஸ்ரீமதாதி வராஹ க்ஷேத்ரே விராஜமானஸ்ய அகிலாண்ட கோடி ப்ரஹ்மாண்ட நாயகஸ்ய ஸ்ரீ பத்மாவதி ஜானே பகவதஹ ஸ்ரீ வேங்கடேஸ்வர ஸ்வாமினஹ திவ்ய சந்நிதௌ ஜகத்குரோஹ ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மனஹ அனுக்ரஹேண சமஸ்த ப்ரபஞ்சஸ்ய விசேஷதஹ பாரததேசஸ்ய உத்தரோத்தர சுபசம்பத்சமிருத்யர்த்தம் ஸ்ரீமத் பாரததேசகத தபஸ்விஜன தபோபலவிருத்திர்த்வாரா சமஸ்தஸ்யாபி மாணவசமாஜஸ்ய சர்வாரிஷ்டபரிஹாரார்த்தம் ஏதத் தேசவாசினாம் சர்வேஷாம் சஜ்ஜனானாம் யோகக்ஷேமார்த்தம் ராஷ்டிரவிரோதினாம் நிவர்ஹணத்வாரா ஜனானாம் சித்தசாந்தி சித்தஸ்தைர்ய சந்தோஷாதி அபிவிருத்தியர்த்தம் ஏதத் தேசவாசினாம் பரஸ்பர வித்வேஷ பரஸ்பர நிந்தா பரஸ்பர ஹிம்சாதீனாம் நிவிருத்தியர்த்தம் பரஸ்பர சௌமனஸ்ய சித்தியர்த்தம் சமஸ்த பாவக்ஷயார்த்தம் ஸ்ரீமன்நாராயண பிரீத்யர்த்தம் ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ஸ்ரீமத் பகவத்கீதாயாஹ அகண்ட பாராயணம் கரிஷ்யாமஹே. ஸ்
श्री गीता प्रार्थना श्री वत्सांगम महोरस्कम वनमाला विराजितम शंखचक्रधरं देवं कृष्णं वंदे जगद्गुरुं। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराण मुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीं अम्बत्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनर्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखदादं तपोनिधिम् यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भवति ध्रुवाणि धर्म धर्मम। दातौ यमिति यद्दानं दीयते अनुपकारिणे देशे काले च पात्रे च तद्दानं सात्विकं स्मृतम्। இப்பொழுது டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு இந்த பகவத்கீதை ஸ்லோகங்களின் வியாக்கியானங்களை நமக்கு வழங்குவார். அதை கேட்டு மகிழ்வோம், மனதில் வாங்கிக் கொள்வோம். தாதவ்யமிதி யத்தானம் தீயதே அனுபகாரிணே தேசே காலே ச பாத்ரே ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. தபஸ்ஸு, யஜ்யம், தானம் இந்த மூன்று விஷயங்களை 17 அத்தியாயத்தில் தற்பொழுது பரமாத்மா அருளி செய்து கொண்டிருக்கிறான். தபஸுடைய விபாகங்கள் சொல்லப்பட்டன, யஜ்யங்களுடைய விபாகங்கள் சொல்லப்பட்டன, அதன் பிறகு தற்பொழுது தானத்துடைய விபாகங்கள் சொல்லப்படுகிறது. தானத்தில் கூட சாத்விக தானம், ராஜச தானம், தாமச தானம் என்பதாக உண்டு. ஒருத்தருக்கு நாம் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கணும், எந்த மனசோடு கொடுக்கணும், அதை கொடுப்பதினாலே அல்லது கொடுக்கும் பொழுது நமக்கு இருக்க வேண்டிய நிலைப்பாடு என்ன என்பதைத்தான் பரமாத்மா இந்த ஸ்லோகங்களினாலே காண்பிக்கிறான். வேறு பலன் இல்லாமல் கொடுக்கணும், அதாவது இதை கொடுத்தா எனக்கு அது கிடைக்கும் என்பதாக நினைக்க முடியாது, நினைக்கக்கூடாது. வேறு பலனை கருதாமல் கொடுப்பது தான் தனக்கு பிரயோஜனம், அதை தவிர்த்து தனக்கு பரம பிரயோஜனம் வேறு எதுவும் இல்லை என்பதாக நினைத்து கொண்டு நல்ல தேசத்தில், நல்ல காலத்தில், அது தவிர நல்ல சத்பாத்திரத்தில், வேறு எதையும் அவனிடமிருந்து எதிர்பார்க்காமல், வாங்குபவனிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் கொடுப்பது என்பதுதான் சாத்வீக தானம் எனப்படும். ஞானம் கூட அப்படித்தான். ஒருத்தருக்கு நாம் ஞானத்தை கொடுக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரும் எப்பொழுது மனுசந்திக்கக்கூடிய ஸ்லோகம் இது. சுவாமி வேதாந்தரேஷிகளுடைய அரிய பெருமைகளை எடுத்து காட்டக்கூடிய ஸ்லோகம். ஸ்ருத பிரகாஷிகா பூமௌ ஏனாதோ பரிரக்ஷிதா பிரவர்த்திதாச்ச பாத்திரேஷு தஸ்மை சிரேஷ்டாய மங்களம் என்பதாக இந்த ஸ்லோகம். ஸ்ரீபாஷ்ய பரம்பரை என்பது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோருக்கும் உண்டு. அந்த ஸ்ரீபாஷ்ய பரம்பரையில் முத்தாக திகழ்பவர் சுவாமி தேசிகன். அவருக்கு ஒரு பிரக்யாதி உண்டு. சுவாமி ராமானுஜர் பிரம்மசூத்திரங்களுக்கு வியாக்கியானம் அருளி செய்தார். ஆனால் அந்த வியாக்கியானங்களும் சற்று கடினமாக இருப்பதாக மக்கள் உணரக்கூடாது என்பதற்காக அந்த வியாக்கியானத்தின் உட்பொருளை எல்லாம் தொகுத்தளித்தார் சுதர்சன சூரி என்னும் வியாசாச்சாரியர், அதாவது சுதர்சன பட்டர். அவர் அவர் ஒரு நூலை இயற்றினார், ஸ்ருத பிரகாஷிகா. நடாதூரம்மாள் என்னும் வாத்ஸ்ய வரதகுரு காலக்ஷேபத்தில் அவருடைய உரைகளை தான் தொகுத்திருந்தார். ஸ்ருத பிரகாஷிகா என்பது ஸ்ருதம்னா தான் கேட்டதுன்னு அர்த்தம். கேட்டதை பிரகாசப்படுத்துவது தான் சிஷ்யனுடைய லட்சணம். கேட்டதை பிரகாசப்படுத்துவது என்பது சிஷ்யனுடைய லட்சணம். அதனால் அவர் சொன்னதை ஆச்சாரியன் தனக்கு உபதேசித்ததெல்லாம் எழுதி வைத்தார். அது தனக்கு வயது வந்த பிறகு
அதுவும் ரங்கநாதனுக்கு திருவரங்கத்தில் ஒரு பெரிய ஆபத்து நேர்ந்த பொழுது ரங்கநாதனை பின்தொடர்ந்து சென்ற சுதர்சன சூரி இந்த நூலையும் தன்னுடைய பிள்ளைகளையும் வேதாந்த தேசிகள் இடத்துல அழித்துவிட்டு நீர் இது ரெண்டத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு போயிட்டார். இனி வரலும். அதனால தான் சுதர்சன சூரியை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா சம்பிரதாய நேதாஜின்னு தெரிஞ்சுக்கணும். நம்முடைய தேசத்தினுடைய விடுதலைக்கு பாடுபட்ட எத்தனையோ பெரியவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு ஒரு தனிப்பெரும் இடம் உண்டு இல்லையா? அவருடைய மரணம் இன்று வரையிலும் நீடிக்கக்கூடிய ஒரு மர்மம். அந்த மரணம், அவர் எப்படி இறந்தார், எங்கே இருந்தார், இருந்தாரா வாழ்ந்தாரா இறந்தாரா எதுவுமே தெரியாமல் இன்று வரையிலும் அந்த உலகம் அதை பார்த்து கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த மாதிரி சுத்தப்பிரகாசிகாச்சாரியார் ரங்கநாதன் பின்னாடி போனார். அவர் எங்கே போனார், எப்படி போனார், எப்படி இறந்தார் என்பதற்கு இன்னொரு எவிடன்ஸே கிடையாது. அப்படி ஒரு அசாசினேஷன், அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு காலம் இருந்திருக்கு. பெரியோர்கள்லாம் பல பெரியோர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கை எங்கே முடிந்தது என்று தெரியாத அளவுக்கு பெரிய ஆபத்துக்கள் சூழ்ந்திருந்ததான காலகட்டம் அது. அந்த சுத்தப்பிரகாசிகே தன்னுடைய உயிரை பணயம் வைத்து, ஒரு நூலை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரை பணயம் வைத்து சுவாமி தேசிகன் அதை ரட்சித்தார், காப்பாற்றினான். அதன் பிறகுதான் முக்கியமான வார்த்தை இந்த இந்த ஸ்லோகத்துக்கு பொருந்தக்கூடிய வார்த்தை. புஸ்தகம் வந்துடுது, என்ன புஸ்தகம் எல்லோரும் வச்சுக்கோ அப்படின்னு எல்லாருக்கும் கொடுத்துருது, இல்லை யூடியூப்பில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருது, இல்லை எல்லாம் யூடியூப்பில் உபன்யாசம் கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி தூக்கி எல்லாத்தையும் வாரி கொடுக்கறது இல்லை. பிரவர்த்திதாச்ச பாத்திரேஷு என்பதாக சொன்னார் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவுள்ளம். சுவாமி வேதாந்த தேசிகன் சம்பிரதாய பரிசுத்தி என்னும் நூல் இயற்றியிருக்கிறார். அந்த நூலில் ஒரு பிரதிஜை செய்கிறார் ஸ்ரீபாஷ்யகாரா, ஸ்ரீபாஷ்யாதீன் சத்பாத்திரே நியோஜனீயம் இது பிள்ளான் பிரதி உக்தவான். பிள்ளான் எங்களாழ்வான் பிரதி நியுக்தவான், சது மாம் பிரதி என்று சுவாமி நடாதோடம்மாள் நினைக்கிறார். அதாவது ஸ்ரீபாஷ்யகாரர் இந்த ஸ்ரீபாஷ்ய பரம்பரையை, உத்தமமான இந்த கிரந்த விசேஷங்களை சத்பாத்திரத்தில் விநியோகிக்க வேண்டும் என்று தன்னுடைய ஞானபுத்திரனான திருக்குறுகை பிரான் பிள்ளானுக்கு நியமனம் அளித்தார். அந்த திருக்குறுகை பிரான் பிள்ளான் தன் சிஷ்யனான எங்களாழ்வானுக்கு நியமனம் அளித்தார். அந்த எங்களாழ்வான் அவர் தம் சிஷ்யனான வாத்ஸ்ய வரதகுரு என்னும் நடாதுரழ்வானுக்கு, நடாதுரம்மாளுக்கு நியமனம் அளித்தார். அந்த நடாதுரம்மாள் பாஷ்யக்காரராலே அருளி செய்யப்பட்ட சத்பாத்திரம் இவர்தான் என்று வேதாந்த தேசிகனை குளிர கடாட்சித்து, சின்ன வயசுலேயே குளிர கடாட்சித்து அந்த சத்பாத்திர பூதரான இவர் மூலமாக சம்பிரதாயம், சத் சம்பிரதாயம் பெருக வேண்டும் என்று தன்னுடைய அத்தனை கிருப்பை, தன்னுடைய கருணை, தன்னுடைய மங்களாசாசனம் இவை அனைத்தும் தேசிகனுக்கு வாரி வழங்கினான். அதை கொண்டு தேசிகன் பின்னாளில் சம்பிரதாய பிரவச்சனம் செய்தார். பிரவர்த்திதாச்ச பாத்திரேஷு, அதனால் சத்பாத்திரங்களில் விநியோகம் செய்வது என்பது முக்கியம். தமிழிலும் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவான், பாத்திரம் அறிந்து பிச்சையிடுதல். ஒரு பொருளை கொடுப்பதற்கு கூட நாம் பாத்திரம் அறிந்து கொடுக்க வேண்டும். பாத்திரம்னா அவள் கையில் விட்ட எவசூல் தட்டு வச்சுருக்காளா, அப்புறம் பிளாஸ்டிக் தட்டு வச்சுருக்காளா, இல்லை மூங்கில் கூட வச்சுருக்காளான்னு கொஸ்டின் இல்லைங்க. பாத்திரம்னா சத் பாத்திரம், வெதர் ஹீ இஸ் கேப்பபிள் ஆஃப் கெட்டிங் திஸ் அப்படின்றத சொல்லணும். இதை தான் பெறுவதற்கு அவர் தகுதி படைத்தவரா, இத்தகைய தகுதி அவரிடத்தில் இருக்கிறதா, அப்படி தகுதி இல்லை என்றால் அவரிடத்தில் நாம் சொல்லக்கூடாது. நல்ல விதை இருக்கிறது, அந்த விதையை ஊஷர நிலம்னு சொல்லுவாள், ஒவ்வொரு நிலம் கலர் நிலம்னு சொல்லுவாள், தரிசு நிலம்னு சொல்லுவாள். அந்த இடத்துல போய் விதையை விதைச்சா அது எப்படி முளைக்கும்? காரணம் என்ன? மலட்டு பூமி அது. மலட்டு பூமியில் விதை விதைத்தால் அந்த விதை முளைக்குமோ? அந்த மாதிரி சிஷ்ய லட்சணம் இல்லாத மாணவனிடத்தில் ஆசிரியர் எவ்வளவோ உயர்ந்த சாஸ்திரார்த்தங்களை வருஷித்தாலும் அது அவனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. ஐயா, நன்கு அலம்பிய ஒரு பாத்திரத்தில் பாலை கறந்து வைத்தால் அந்த பால் சுவையாக இருக்கும், ருச்சியாக இருக்கும், நாம் பின்னாடி உபயோகப்படுத்தலாம். அந்த பால் அப்படியே பூமியில் புர்றன்னு மொத்தத்தையும் வைச்சு விட்டுட்டா அந்த பால் பூமியில் இறங்கித்தினா என்ன ஆகும்? அந்த பால் எதுக்கு பிரயோஜனமாகும்? அந்த மாதிரி பிரயோஜனம் இருக்கிற இடத்துல தான் நாம் தானம் பண்ணணும். நாம் ஒருத்தருக்கு 10,000 ரூபா கொடுக்குறோம், அந்த 10,000 ரூபா எடுத்துமே அவன் வந்து குடிக்கிறது, சூதாடுறது, 4 பெண்பசங்களோட சுத்துறதுன்ற மாதிரி 10,000 ரூபாய் அவன் தப்பான வழியில் செலவழிச்சான்னு வச்சுக்கோங்க, அதனால் வரக்கூடிய பாபம் நமக்கு தான் வரும், க்ளீனாக நம்மக்கிட்ட அந்த பாபம் வந்து சேரும். ஏன்னா ஒழுங்காக இருந்த ஒருத்தனை நாம் பாபம் செய்ய தூண்டிவிட்டோம். 10,000 ரூபா அவன் என்ன பாபம் பண்ணியிருக்க மாட்டான், பரிதாபப்பட்டு அவனுக்கு பைசா கொடுத்துட்டு கடைசியில் அவனை பாபம் பண்ண வச்சிட்டோம். இன்றைக்கி லோகத்தில் அப்படி தான் இருக்கும். பசினால் யார் மயங்கி கிடைக்கிறார்கள், போதையினால் யார் மயங்கி கிடைக்கிறார்கள் என்பதை அறியாமல் நாம் தவிக்கிறோம். உண்மையிலே ஒருத்தர் பசியால் மயங்கி இருந்தார்னா அவரை எடுத்து சிகிச்சை பண்ணி அவருக்கு தேவையான ஒரு ஆகாரத்தை செய்து கொடுப்பதற்கு கூட இன்றைக்கி சக்தி சாமர்த்தியம் இல்லாமல் இருக்கும். காரணம் என்னென்னா, ஒரு பக்கம் போதை, ஒரு பக்கம் பசின்றதாக வரும்பொழுது எது அங்கே இருக்குதுன்னு தெரிய மாட்டேன்றது. அதனால் தாத்தவியம் இது எத்தானம் தீயத்தே அனுபகாரினே, தேசே காலே ச பாத்திரே ச தத்தானம் சாத்திகம் ஸ்மிருதம், வேறு பயனை கருதாமல் கொடுப்பதே தனக்கு பிரயோஜனம், பரம பிரயோஜனம். ஆனால் தாத்தா அப்படின்னு பேர், அது தாத்தான்னு அர்த்தம், கொடுப்பவன், வதான்யகான்னு பேர்.
வதான்யஹான்னு பேர். விரீடா வித்த வதான்ய தானவ யசோ நாசீர தாட்டி பட்டா என்று மகாபலி சக்கரவர்த்தியின் பெருமையை தசாவதார ஸ்தோத்திரத்தில் தேசிகோத்தமர் செய்கிறார். அன்யத் வத அன்யத் வத, மேலே கேடு மேலே கேடு அப்படி கேட்டு கொடுக்கணுமா? ஒரு மகாகவி ரொம்ப அழகாக சொன்னான், பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனை முழு நிலவாக பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது? அதில் ஒரு கலங்கம் இருக்குது. கலங்கம்னால் ஒரு பிளாக் ஸ்பாட் இருக்குது, சந்திரனில் ஒரு பிளாக் ஸ்பாட் தெரியுது. பாட்டி வடை சொல்கிறா, அங்கே ஒரு முயல் உட்காந்துட்டுருக்கு, ஒரு காக்கா வடையை தூக்கின்னு போகிறது அப்படின்னு கதை சொல்லுவாள். சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு சாதம் விட்டுச்சு, நிலவை காமிச்சு அந்த பிளாக் ஸ்பாட்டுக்கு ஒரு கதை சொல்லுவாள். அந்த பிளாக் ஸ்பாட்டுன்றது ஒரு இமேஜினேஷன், அவளுக்கு ஒரு இமேஜினேஷன் தெரியும். சசாங்கஹான்னு பேர்னால தான் சந்திரனுக்கு சசாங்கஹான்னு அர்த்தம். அந்த பிளாக் ஸ்பாட்டுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் முயல் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், ஒரு ரேபிட் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அதுதான் சந்திரனுக்கு சசாங்கஹா என்பதாக பேர். என்ன இப்போ ஒருத்தர் கேட்டார், ஏன் சார் இவ்வளோ அழகாக பௌர்ணமி இருக்குது, நல்ல பிரகாசமாக இருக்குது, ஜோதிஸ்வரூபமாக இருக்குது, அதில் எதுக்கு நடுவில் ஒரு பிளாக் டாட் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அது ஈஸியாக வாஷ் அவுட் பண்ணலாமா? பண்ணலாமே. எப்போ சந்திரனில் இருக்கிற பிளாக் ஸ்பாட் போகும், அந்த கலங்கம் எப்போ போகும் அப்படின்னு கேட்டால், யா தாத்துஹு சௌமியதாசேயம் சுதாம்சோஹோ அகலங்கதா. ஐயா, ஒருவன் யாச்சகத்திற்கு சென்று நிற்கிறான், அவனிடத்தில் இவன் நிறைய கொடுக்குறான், அவன் 10,000 ரூபாய் எதிர்பார்த்துல வந்தான், இவன் 50,000 ரூபா கொடுத்தான். கொடுத்தவுடனே அவன் ரொம்ப சந்தோஷம்னு நினச்சான். அந்த ஒன்று அந்த வேர் எப்போ பார்த்தாலும் வந்து நிற்கக்கூடாது வீட்டு வாசலில், உனக்கு கொடுத்துட்டோம் இல்லையோ எடுத்துன்னு போயிடு, கண் முன்னாடியே நிற்காத, மறுபடியும் என்கிட்ட தானம் வாங்க வந்தால் உன்னை கழுத்தா மட்டிலேயே அடிப்பேன், கிட்ட வராத, சும்மா எப்போ பார்த்தாலும் பைசா பைசா என்கிட்ட வந்து தானம் வாங்கிட்டு இருக்காது என்று சொன்னான். கொடுத்தது அதிகம், கொடுத்தது அதிகம், ஆனால் வாய் தௌஷ்டியம். நல்லா யோசிச்சு பாருங்க, யா தாத்துஹு சௌமியதா சேயம், ஐயா அழிக்கிறவன் கொடையாளி இருக்கிறானே, என்றைய தினத்தில் ஒரு கொடையாளி தான் தானம் செய்யும் பொழுது நின்முகத்துடன் பெறுபவர்கள் ஆனந்தமடையும்படியாக அளிப்பானோ, அன்றைய தினத்தில் சந்திரனிடத்தில் உள்ள கலங்கம் மறைந்துவிடும். யா தாத்துஹு சௌமியதா சேயம், சேயம்னா சாயியம், சுதாம்சோஹோ அகலங்கதா. ஐயா, கொடுப்பவன் இன்முகத்துடன் கொடுக்கும் தினத்தில் சந்திரனில் உள்ள கலங்கம் மறைந்துவிடும். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? அது இம்பாசிபிள்னு அர்த்தம். கொடுக்கிறவன் அப்படி கொடுக்கவே முடியாதுன்னு அர்த்தம். விஸ்வாமித்திரர் ராமனை பெறுவதற்காக தசரதனை நாடி வருகிறார். அப்போ தசரதர் அவரை வரவேற்கிறான். கர்த்தாச்சாக மசேஷேன தெய்வத்தம் ஹி பவான் மம அப்படின்றான். அத்ய யஜ்ய சமிருத்திருமே சபலா தேவதை கிருதா, அத்ய யஜ்ய பலம் பிராப்தம் பகவத் தர்ஷனாத். சேவிச்சான், எல்லாம் எனக்கு பெரிய பாக்கியம் கிடைச்சது சுவாமி. அதாவது மழை இல்லாத ஊரில் மழை பெஞ்சா மாதிரி, புத்திரன் இல்லாதவனுக்கு புத்திரன் கிடைச்சா மாதிரி, வறியவனுக்கு செல்வம் கிடைச்சா மாதிரி, பசித்தவனுக்கு பார்ச்சோறு கிடைத்தா மாதிரி, தெய்வத்தை நாடி செய்த சென்னவனுக்கு கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்த மாதிரி நீர் எனக்கு கிடைச்சிருக்கீர் என்று அவரை கொண்டாடினான். விஸ்வாமித்திரரை கொண்டாடினான் தசரதன். அதை கேட்டவுடனே விஸ்வாமித்திரருக்கு சந்தோஷம் ஏற்பட்டு, கர்த்தாச்சாக மசேஷேன தெய்வத்தம் ஹி பவான், நீர் என்ன நியமனம் பண்ணீரோ அந்த நியமனத்தை ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணுறது நான் ரெடியாக இருக்கேன். நீர் எனக்கு கட்டளையிட வேண்டியது தான் பாக்கி, இதை பண்ண அதை பண்ண நீர் எனக்கு கட்டளையிட்டீர்னா நான் செய்து முடிக்கிறதுக்கு சித்தமாக இருக்கேன்னு. இது ஹிருதய சுகம் நிஷம்ய வாக்கியம், அந்த வாக்கியமே வால்மீகி ரொம்ப அழகாக சொல்கிறார். இது ஹிருதய சுகம் நிஷம்ய வாக்கியம், தசரதன் பேசுகிற பேச்சு விஸ்வாமித்திர மனதிற்கு இதமாக அமைந்தது. தசரதர் பேசுகிறதை விஸ்வாமித்திரர் ரொம்ப ரசித்து ஆமோதித்தார். ஏன், சில பேர் பேசுகிற பேச்சு ஸ்ருதி சுபகமாக இருக்கும், ஆனால் ஹிருதய சுகமாக இருக்காது. சில பேருடைய பேச்சு ஹிருதயமாக இருக்கும், அதை ஹிருதயத்துக்கு சுகமாக இருக்கும், ஸ்ருதி சுபகமாக இருக்காது. ஆனால் தசரதன் சொன்னது விஸ்வாமித்திர காதுக்கும் இனிமையாக இருந்தது, உள்ளத்திற்கும் இனிமையாக இருந்தது. என்ன வேணும்? டொனேஷனா? தலை எழுத்து எப்போ பார்த்தாலும் வந்து தொலைகிற, சரிப்போ 50 ரூபா 50,000 ரூபா தரேன் எழுதிக்கோ அப்படின்றான். அவனுக்கு 50,000 ரூபான்றது எவ்வளோ பெரிய விசேஷம், ஆஹான்றான். ஆனால் வா எப்போ பார்த்தாலும் வந்து தொலைய வேண்டியது போ அப்படின்றான். இன்னொருத்த என்ன பண்ணுறான், ஐயோ பாவம் நீ கேட்குறத பார்த்தா உனக்கு 50,000 ரூபா 100,000 ரூபா கூட கொடுக்கலாம் போல இருக்குது, ஆனால் நீ கேட்கச்சே உனக்கு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட 5 பைசா கூட இல்லையேண்ணா,
அவன் பேசுறது ஹிருதயத்துக்கு சுகமா இருக்கு, ஆனால் காதுக்கு இதுவாக இருக்கு, ஹிருதயத்துக்கு சுகமா இல்லையே, தேடி வந்தது கிடைக்கலையே. ஹிருதயத்துக்கும் சுகமா இருக்கணும், காதுக்கும் சுகமா இருக்கணும். ராஜசதானத்தில் பின்னாடி சொல்ல போறார், பலமுத்திஷ சொர்க்காதி பலன்களை முன்னிட்டு செய்யப்பட போகிறது. சாத்திக தானத்தில் பலன் நோக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாத்திரே அப்படின்னார், சத்பாத்திரம்னர் நற்பிறவி, அப்புறம் வித்யை, அப்புறம் ஆச்சாரம், இதெல்லாம் இருக்கணும். நற்பிறவியில் பிறந்திருக்க வேண்டும், நல்ல குலத்தில் பிறந்திருக்க வேண்டும். அடுத்தது நல்ல ஆச்சார சீலனாக இருக்கணும். ஒரு கையை கால அலம்பி வாயை கோப்பளிச்சு ஆச்சமனம் பண்ணுறதுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு சிஷ்யனை கூட்டு உட்கார வச்சு அவங்ககிட்ட ஏதாவது ஒரு உபதேசம் பண்ணினோம்னா அந்த வித்தியை எப்படி நிற்கும்? ஒரு கையை கால அலம்பி வாயை கோப்பளிக்க தெரியல, ஆச்சமனம் பண்ண தெரியலன்னா என்ன பிரயோஜனம் இருக்கும்? அதுக்கப்புறம் வித்யை, சொல்லிக் கொடுக்கும் வித்தியை தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் ஆர்வம் மிகுந்தவனாக இருக்க வேண்டும். மேலே மேலே வித்தியை சம்பாதிக்கணும்னுதான் ஒரு முதிர்ச்சி அவனுக்கு வரணும். ந வித்யா கேவலயா ந ஜன்மனா வாபி பாத்திரதாக யஸ் விரத்தம் இமே சோக்தே தத்தி பாத்திரம் பிரச்சக்ஷதே. சார் இவர் தான் சார் ஃபஸ்ட் ரேங்கு ஸ்கூலில் படிக்கச்சே, ஸ்கூல் ஃபஸ்ட் ரேங்க், அப்புறம் ஸ்டேட் ரேங்க்கு, அப்புறம் யூனிவர்சிட்டி ரேங்க்கு, இப்படியெல்லாம் இவர் வாங்கினவர் அப்படின்னு கேட்டால், கல்வி கற்ற காரணத்தினால் மட்டுமே அவர் தானம் பெறுவதற்கு உரிமை கொண்டாட முடியாது, அது போராது. தட்ஸ் நாட் மோர் தென் எனஃப். அதே மாதிரி நல்ல குலத்தில் பிறந்தவர், அதனால் அவளுக்கு கொடுக்கலாம்னா, நல்ல குலத்தில் பிறந்தவர்ன்றதுனால கொடுத்துட முடியுமா? நபும்சகனுக்கு பெண்ணை அளிப்பார்களோன்றதான ஒரு பழமொழி உண்டு. ஒரு பெண்ணை ஒரு மிகச்சிறந்த ஆன்மகனுக்கு கல்யாணம் செய்து கொடுப்பது தான் வழி இல்லையா? அந்த மாதிரி இவர் இது ஒருத்தருக்கு கல்வி இருக்குது, குலம் இருக்குது, ஆனால் ஆச்சாரம் இல்லைன்னா ஆச்சார பிரபவோ தர்மஹா, ஆச்சார பிரதம தர்மஹா. ஆச்சாரம் இருந்தால் தான் ஆச்சாரஹீனம் நான் புணந்தி வீராக. ஆச்சாரம்னா உடனே நம்ம ஏதோ பயந்து நடுங்கி இது நமக்கு சம்பந்தம் இல்லாத இது பேசாமல் பகவத்கீதையை பரித்தியாகம் பண்ணிவிடலான்னு நினச்சிக்கூடாது. சில பழக்க வழக்கங்கள் என்பதாக வைத்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆச்சாரத்தை ஆச்சரணம் அப்படின்னு பேர் அதுக்கு. நற்செயல்கள், நற்கிரிசைகள், செய்யும் கிரிசைகள் கேளீரோ என்று ஆண்டாளபதர் சொல்கிறார். பாத்திரம் என்றாலேயே என்ன பண்ணுறது அப்படி கேட்டால், இந்த சத்பாத்திரத்துக்கு தான் பாத்திரம். கல்வியினாலேயே மேன்மை பெற்றிருக்க வேண்டும், குலப்பிறப்பினாலேயே மேன்மை பெற்றிருக்க வேண்டும், நற்பண்புகளினாலேயும் அவன் மேன்மை பெற்றிருக்க வேண்டும். அனுபகாரினே என்பதாக அர்த்தம் பண்ணணும். அனுபகாரினேனா இவன் ஏதாவது நமக்கு உபகாரம் பண்ணுனானா, ஏற்கனவே பண்ணியிருக்கானா, இல்லை நமக்கு இதை பண்ணினா மேற்கொண்டு ஏதாவது பண்ணுவானா, அதெல்லாம் யோசிக்காமல் அவனுக்கு நாம் சத்பாத்திரமாக நினச்சி தானம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். புத்திராத்து சதகுணம் புத்ரி எதி பாத்திரே பிரதீயத்தே. பெண்ணை, அதாவது ஒரு பெண் பிள்ளையை காட்டிலும் 100 மடங்கு பெருமை பெறுகின்றாள். ஒரு பெண் ஒரு பிள்ளையை காட்டிலும் 100 மடங்கு பெருமை பெறுகின்றாள். எப்பொழுது? சத்பாத்திரத்தில் அந்த பெண் கன்னிகாதானம் செய்து கொடுக்கப்படும் பொழுது. திருமணம் என்பது அது நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்கிறாள் இல்லையோ, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது சில பேர் சொல்லுவார். இருக்கட்டும், அந்த திருமணம் வரும் பொழுது ஒரு சத்பாத்திரமான ஒரு பிள்ளை, மாப்பிள்ளைன்றவர் எப்படி இருக்கணும்? வரன் என்பதான ஒரு சப்தம், வரன்னா சிறந்தவன், சிரேஷ்டன் என்று அர்த்தம். குலத்திலையும் சிறந்தவனாக இருக்கணும், கல்வியிலையும் சிறந்தவனாக இருக்கணும், அனுஷ்டானத்திலையும் சிறந்தவனாக இருக்கணும். இந்த பெண்ணை நன்னா போஷிப்பவனாக இருக்கணும். ஒரு பெண்ணை மனம் புரிந்து கொள்பவன் கேவலம் காமத்திற்காக, காம சுகங்களுக்காக மட்டுமில்லாமல், அந்த பெண்ணை இவள் தனக்கு கிடைத்த தர்மபத்ரி, தன்னுடைய தர்மானுஷ்டானத்தில் முழுவதும் பங்கேற்றுக் கொள்பவள் என்பதாக அதை உணர்ந்து அவளை பகுமானிக்க வேண்டும். இதே பகவத்கீதை கேட்குற நமக்கு இது புரியுது, பகவத்கீதை கேட்காத வீட்டில் இருக்கிறவர்களுக்கு இது புரியுமானார், அதை புரிய வைக்கிறது தான் நம்முடைய சேலஞ்சு. அவர்களை புரிய வைத்து அவர்களை சரியான ஒரு வழியில் ட்ராக்கில் கொண்டு வருது அப்படின்றது தான் நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணக்கூடிய பெரிய அச்சீவ்மெண்ட். வெளியில் இருக்கிற 100 பேருக்கு 1000 பேருக்கு நம்ம உபதேசம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்முடையதான தர்மத்திற்காகவே கைப்பிடித்த அந்த பெண்ணையும் தர்மானுஷ்டான வழியில் நாம் ஈடுபடுத்துவது என்பதற்கே அது ஒரு பெரிய சேலஞ்சு.
நம்ம இடத்துல ஒருத்தர் ஒரு பெண்ணை கொடுத்துருக்கார், சத்பாத்திரமா பார்த்து கொடுத்துருக்கார், நாம தான் அந்த பெண்ணுக்கு கத்தின்றதை கொடுத்துருக்கார். நாம் அந்த பெண்ணை எப்படி கொண்டாடுகிறோமோ அதற்கு ஏற்றார் போலே நாம் நம்முடைய மாமனாராலே பகுமானிக்கப்படுகிறோம்ன்றத புரிஞ்சுன்னு பண்ணுறோமோ இல்லையோ. அதுதான் இந்த பாத்திர சப்தத்தை இப்படி உபயோகப்படுத்தினார். அதான் நம்ம எங்கேயோ கொண்டு போய் போடுறது, யாருக்கோ கொடுக்கறது. அந்த வாமனாவதாரத்தில் பெருமாள் வரார், மகாபலியினுடைய யாகச்சாலைக்கு வரார். மகரிஷிகள்லாம் ஸ்வாஹா ஆ ஸ்வாஹா ஆ சொன்னவா ஆஹா ஆ ஆஹா ஆ அப்படின்னு அந்த குழந்தை வரதை பார்த்து ரசித்தா. ஆஹா ஆ ஆஹா ஆ ஸ்வாஹாகாரம் போய் ஆஹாகாரம் வந்துடு. ஆஹா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குடான்னு ரசிக்கிறார் எல்லாரும். ரசிக்கிச்சே மகாபலியை தடுத்தார் சுக்கராச்சாரியர். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், நம்ம பகவத்கீதையிலே அந்த கதை சொல்லியிருக்கேன். அங்கே மகாபலி அழகாக ஒரு வார்த்தை சொன்னான், இப்போ ஏற்பட்ட சத்பாத்திரத்தில் தானம் பண்ணுறது எனக்கு பாபத்தை அளிக்கும்னு சொன்னால் அந்த பாபத்தை பண்ணுறது கூட நான் தயாராக இருக்கேன்றான். ஏன்னா அந்த சத்பாத்திரம் கிடைக்காது சுவாமி, நாம் அளிக்கும் நல் வித்யை அல்லது நல்ல தனம் என்பது அல்லது நல்ல கன்னிகை என்பது சரியான எல்லா விதத்திலும் தகுதி வாய்ந்த ஒருவரிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாம் நினச்சிட்டு ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம், இவருக்கு நம்ம இது யூஸ் ஆகும், நாம் கொடுக்குற இந்த வித்தை யூஸ் ஆகும், நாம் கொடுக்குற இந்த செல்வம் யூஸ் ஆகும், நாம் கொடுக்குற இந்த பெண்ணை அவர் ஜாக்கிரதையாக பார்த்து பார்த்து நினச்சி தான் கொடுக்குறோம். ஆனால் நாட்கள் செல்ல செல்லத்தான் அவளுடைய சுயரூபம் நமக்கு தெரியுது. அப்படி இல்லாமல் சாத்வீக தானம் பண்ணணும். சாத்வீக தியாகம்னு சொன்னாலும் அதுதான் இங்கே சாத்வீக தானம் என்று சொல்லப்படுகிறது. தாதவ்யமிதி யத் தானம், கொடுக்கணும். முதல்ல கொடுக்கிற மனசுன்றது வரணும். மேலே கேளு, இன்னும் கொஞ்சம் கேளு, இன்னும் கொஞ்சம் கேளு என்று அதை கேட்டு கொடுப்பதான மனசுன்றது ஏற்படணும். சிவன் அகோபினமடத்தில் 44வது பட்டம் சிவன் அரகேசிங்கர், ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகர், முக்கூர் சிவன் அரகேசிங்கர் என்று பிரசித்தி பெற்றவர். அந்த மகான் பெரிய வள்ளல், இப்போ என்னமோ கர்ணன் அப்படி சொல்லுவாளே அந்த மாதிரி அந்த மகான் அதுக்கு மேலே சொல்லுவான். அப்படி எல்லாருக்கும் ஔதாரிய பூத்தராக இருந்தார். எல்லா கேட்டவாளுக்கு வாரி வாரி கொடுக்கார், கேட்காமலேயே வாரி கொடுப்பார். கேட்காமலேயே அவர் வாரி கொடுக்கக்கூடியதான பெருமகனார். அந்த சுவாமி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், ஒருத்தர் அவர்கிட்ட வந்தார். அந்த காலத்தெல்லாம் ரொம்ப கஷ்டம் சுவாமி, எல்லாத்தையும் கஷ்டம். இப்போலாம் எல்லா வசதியும் இருக்குது, நம்ம எல்லாத்தையும் பரித்தியாகம் பண்ணுறோம். ஒருத்தர் தன்னுடைய தகப்பனாருக்கு ஸ்ராத்தம் செய்ய வேண்டும், பித்திருக்காரியம் அதாவது நீத்தோர்கடன் வருடாவருடம் செய்ய வேண்டிய திதி. அந்த திதி எப்படி பண்ணுறது? அந்த திதி பண்ணணும்னா அந்த காலத்துலேயே அவருக்கு 50 ரூபாய் செலவு. இப்போல்லாம் ஈஸியாகிடுறது, அவர் ஆர்டர் பண்ணால் டக்குனு குக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறான். இப்போ பணம் நிறைய இருக்குது, மனசு வரல. அந்த காலத்தில் மனசு இருந்துது ஆனால் பணம் இல்லை. தன்னுடைய தகப்பனாருக்கு தன்னால் திதி கொடுக்கணும், அதுக்கு 50 ரூபாய் அவர்கிட்ட இல்லை. அந்த 50 ரூபாய் செலவு, பிராமணர்களுக்கு வேஷ்டி வாங்கிறது, பிராமணர்களுக்கு தட்சிணை கொடுக்கறது, பிராமணர்களுக்கு நல்ல சாப்பாடு போடுறது, இதெல்லாமே போட்டு கால்குலேட் பண்ணால் கூட 50 ரூபான்றது ஒரு பெரிய அமௌண்ட். அது அந்த 50 ரூபா அவருக்கு கிடைக்கல. அங்கேருந்து ஜிஆர் சுவாமிகிட்ட வந்து நின்று அப்படியே கண்ணால் ஜலம் விட்டு நின்றுந்தார். ஒரு அழறதை பார்த்து ஜிஆர் சுவாமி என்ன விஷயம் அப்படின்னார். இந்த மாதிரி நாளைக்கு என்னுடைய தகப்பனாருடைய திதி வருது, என்னால் அதற்கு உரியதான காரியத்தை எதுவும் செய்ய முடியல, நான் இப்படி இயலாதவனாக போயிட்டேனே. நான் தகப்பனாருக்கு ஒரு திதி கொடுக்கறது கூட கையாலாகாத ஒரு பாவி ஆகிட்டேனே நினச்சாடுறேன் அப்படின்னு உடனே ஜிஆர் சுவாமி சொன்னார், அது ஏன்டா கண்ணா கவலைப்படுறேன், சரி இந்தா அப்படின்ட்டு ஒரு 50 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். அப்போ தான் யாரோ வேறு யாரோ சிஷ்யர்கள் சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கா. அதை பார்க்கக்கூட இல்லை அவர் அப்படியே. எவ்வளோ பெரிய வைராக்கியம் பாருங்கள், எப்பேற்பட்ட உள்ள பரந்த உள்ளம்னு பார்த்துக்கோங்க. இந்தா கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டார். கொடுத்தோன்னே அவர் கிளம்பின உடனே அவர் கூப்பிட்டுருங்க வா அப்படின்னு. என்னென்ன 50 ரூபா கொடுத்துட்டா உடனே கிளம்பிடுவா நீனர். அவர் பயந்து போயிட்டார், வேறு ஏதோ எதிர்பார்க்குறாரு, நம்மக்கிட்ட வேறு ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னு. அப்படி இல்லைம்மா, 50 ரூபா கேட்டேன், நாளைக்கே கொடுத்துட்டேன், பட் மறுநாள்லேருந்து சாப்பாட்டுக்கு நீ என்ன பண்ணுவேன்? இந்த மனசு யாருக்காவது வருமா? நம்ம யோசிப்போமா? 50 ரூபா இருந்தால் அன்றைய தினத்தில் தகப்பனாருக்கு தேவையான அந்த திதியை முடித்து விடுவாய். ஆனால் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? குழந்தை குட்டி பிள்ளையை வச்சுட்டு நீ என்ன பண்ணுவேன்? அட்லீஸ்ட் 1 மாதத்துக்காவது உனக்கு உப்பு புளி பிறகு வாங்கி போடுறதுக்கு வங்கியில் பைசா வேண்டாமா அப்படின்னு. இவர் அப்படியே நின்றுடுறேன்னு கேட்டேன். ஏன்டா கேட்குற உனக்கு என்கிட்ட 100 ரூபாய் கேட்கணும்னு தோணலை யாராவது? உண்மையிலே வந்தவருக்கு அது தோணலை. அந்த அடுத்த 50 ரூபீஸ் அப்படின்றது 1 மந்த்துக்கு தேவையான அத்தனை மளிகை சாமானோடு சேர்ந்து வந்துடும். இது நான் சொல்கிறக்காரு 50 இயர்ஸ் பேக் அதை இல்லையா, 50 to 60 இயர்ஸ் பேக் அதை இல்லையா. இன்றைக்கி 50,000 இருந்தால் கூட போகாதுன்னு தான் நம்ம கேட்போம்.
அதனால் மறுநாளைக்கு உனக்கு என்ன தேவைன்னு நீ கேட்கலையேடானார். அவர் கேட்க தெரியல சுவாமி. அவர் எப்படியாவது அன்றைய தினத்தில் ஸ்ராத்தத்தை பூர்த்தி செய்து விட்டால் போரும்ன்ற நினைப்பில் தான் இருந்தார். அவர் போரும்ன்றவர் மறுநாள் காலத்தில் பட்டியாக வரக்கூடிய வயத்தில் ஈர துணி போட்டு படுத்துக்க முடியும். ஏன்டா அப்படி கேட்கக்கூட தெரியாமல் இருக்க, இந்தா போய் உன் ஆம்டியா கிட்ட கொடு, இந்த 50 ரூபாய் என் ஒய்ஃபுக்கிட்ட கொடு, உனக்கு செலவழிக்க தெரியாது, அவள் தான் கரெக்டாக வச்சுப்போ, ஒரு நாள்னா ஒரு நாளை கரெக்டாக அதை சேமித்து வச்சுப்போ, ஆனால் அவகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணு, ஷி வில் டேக் கேர் ஆஃப் தீஸ் திங்ஸ் அப்படின்ட்டு ஒன்று. அவர் அப்படியே அழுது அழுது அப்படியே மூர்ச்சையாயிட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு அந்த பரிவு தாங்கலை. கேட்பவர்களை கேட்பதை காட்டிலும் அதிகமாக கொடுத்தல் என்பது இயற்கையிலேயே அமைந்திருக்கக்கூடிய வள்ளல் தன்மை. அதனால தான் இந்த அழகிய சிங்கருக்கு அவ்வளோ ஒரு பெரிய பெருமையை சொல்லுவார்கள் பெரியோர்கள். ஆனால் அவர் கொடுத்ததும் சத்பாத்திரத்தில் பார்த்து கொடுத்தார். உண்மையிலேயே அவனுடைய இன்டென்ஷன் என்ன, தன்னுடைய தந்தையாருக்கு செய்ய வேண்டிய கிரியைகளை செய்யணும், அடுத்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும். ஹானஸ்டாக ஹீ சின்சியர்லி ஒர்க்கிங், ஹீ இஸ் ட்ரையிங் டு கெட் ஏ ஜாப் அண்டு அந்த மாதிரி ஏதோ யோசிச்சுட்டுருக்கார். பட் அவருக்கு கிடைக்கலை. அதுக்கப்புறம் அழகிய சிங்கருடைய அனுகிரகத்தினால அவருக்கு நல்ல நிலைமை ஏற்பட்டது. பின்னால் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு பொறுப்பில் வந்தார்னு வச்சுக்கோங்க, பதவியில் வந்தார்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் ஏதாவது இவருக்கு பண்ண போகிறாரா, அவர் ஏதாவது தனக்கு பண்ண போகிறார் நினச்சிட்டு இவர் கொடுத்தாரா, இல்லை இன்றைக்கி 50 ரூபா கொடுக்குற நாளைக்கு எனக்கு வண்டியோடு சேர்த்து 75 ரூபா கொடுத்து கொடுன்னு சொன்னாரா? பாருங்களேன், எதுவுமே எதிர்பார்க்காமல் பண்ணக்கூடிய தானத்திற்கு தான் சாத்விக தியானம் தானம் என்பதாக பெயர். சுவாமி, மற்றவர்களுக்கு கொடுத்தல் என்பது ஒரு பெரிய மனசு. அந்த மனசு எல்லாருக்கும் சட்டுன்னு கிடச்சிடாது, அந்த மனசு எல்லாருக்கும் சித்திச்சிடாது. நாம் கர்மாக்களை மிகச்சிறந்த வகையில் செய்து செய்து மனசை பழக்கப்படுத்திக்கணும். இந்த மாதிரி ஒரு நற்காரியங்களை நற்செயல்களை செய்வதற்கு நம்மளுடைய மனசை ட்ரெயின் பண்ணிக்கணும். அதுக்கு ஈஸ்வர சங்கல்பம் வேணும்னு நம்ம பிரார்த்திக்கணும். தாதவ்யமிதி யத்தானம் தீயதே அனுபகாரிணே தேசே காலே ச பாத்திரே ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். தேசத்திலையும் பார்த்து கொடுக்கணும், காலத்திலையும் பார்த்து கொடுக்கணும். வேடிக்கையாக ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் ஒரு வாரமாக பயங்கர பட்டினி, கொலை பட்டினின்றாலே அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு வாரமாக பட்டினி. அந்த ஊரில் இருக்கிறவா சொன்னால், அது அங்கே ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார், அவர்கிட்ட போனால் அவனுக்கு தேவையான உதவிகள் பண்ணுவானு. இவர் வேக வேகமாக அந்த பணக்காரர்கிட்ட போனார். சாம் பேசக்கூட முடியல, உதடுலாம் வளர்ந்து போயிடுது, கண்ணெல்லாம் இருந்து போயிடுது. நான் ஒரு வாரமாக பட்டியாக இருக்கேன், எனக்கு ஏதாவது கொடுக்கலாம், எனக்கு ஏதாவது கொடுக்கலன்னா. இந்த பணக்காரர் ரொம்ப இளகிய மனசு. நேர அவர் கையை பிடிச்சி தன்னுடைய வீட்டுக்கு பின்புறம் பெரிய அரண்மனை மாதிரி மாளிகையை பின்புறம் அழைச்சிட்டு போனார். அங்கே கொட்டடியில் பெரிய கிரவுண்டு, பெரிய ஒரு 10 ஏக்கரால் பெரிய கிரவுண்டு. அங்கே கொட்டடியில் 5 யானை கட்டி வச்சுருக்கான். நீ படுற கஷ்டத்தை பார்த்தா என் மனசு தாங்கலை, இந்த 5 யானையை உனக்கு தான் தானம் பண்ணுறேன்னு அவர். அவ்வளோதான், இந்த பட்டி இருந்தவன் பாருங்க அங்கேயே மயக்கம் போட்டு விட்டான். ஏன்னா அவன் பட்டியாக வந்திருக்கான். அந்த சமயத்தில் அவனுக்கு தேவை ஒரு வா சாதம் போட்டால் அவன் உசுறு பிழைக்கும். அவன் சோத்துக்கே அல்லாடின்றிருக்கச்சே 10 யானைக்குட்டியை கொடுத்து, இந்த 10 யானைக்குட்டியை உனக்கு தான் நீ இதை மெயின்டைன் பண்ணுனா, தான் தின்றதுக்கே ஜோர் இல்லாதவன் யானையை வச்சுட்டு எப்படி பராமரிக்க முடியும்? யாருக்கு எந்த சமயத்தில் என்ன தேவைன்றதை பார்த்து அளிப்பது என்பது தானம். அதுலேயும் இது சாத்திக தானம் என்று கண்ணன் அருளி செய்கிறான். தாதவியமித்தீயத்தானம் தீயதே அனுபகாரிணே தேசே காலே ச பாத்திரே ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்றத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. தாதவ்யமிதி யத்தானம் தாதவ்யமிதி யத்தானம் தீயதே அனுபகாரிணே தீயதே அனுபகாரிணே தேசே காலே ச பாத்ரே ச தேசே காலே ச பாத்ரே ச தானம் சாத்விகம் ஸ்மிருதம் தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். தாதவ்யமிதி யத்தானம் தீயதே அனுபகாரிணே தேசே காலே ச பாத்ரே ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முதன்மையானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி திருக்குறள் திருவள்ளுவர் பற்றுக பற்றற்றான பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்ற ஒரு துறவியல் அந்த இடத்துல சொல்றார். ஆசையே இல்லாத ஞான வைராக்கியோபஸ்ச வைராக்கியோஸ்ச சன்னாம் பக இதீரனாக அப்படின்னு சொன்னோம் இல்லையா. பகவானுடைய 6 லட்சணத்திலேயே
வைராக்கியா அப்படின்னு ஒரு லட்சணம் இருக்கு, பற்று இல்லாமல் இருப்பானா. ஆனால் அவனை பற்ற வேண்டிய நம்ம பற்றணும், பற்றினாதான் பற்றில்லாத ஒரு நிலைக்கு நாம் போக முடியும் அப்படின்னு பகவான் திருவள்ளுவர் இந்த இடத்துல ரொம்ப விசேஷமாக சொல்கிறார். அதை பற்றத்திற்கு நம்மளுக்கு முதன்மையான வழி பகவன் நாம சங்கீர்த்தனம்தான். அதனால் பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். Yeah.
இந்த நிகழ்ச்சியில் இதுவரையும் நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் நாம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். யதக்ஷரபதப்ரஷ்டம் மாத்ராஹீணம் ச யத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. அச பகவத் சமர்ப்பணம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா ப்ரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் வரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அசலோகக்ஷேம பிரார்த்தனா சர்வே பவந்து சுகினஸ் சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்க பாத் பவேர். பகவானுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. அத மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்ச்சினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். பிரயச்ச பிரயச்ச.